அதாவது கடுமையாக மழை பொழியக்கூடிய நேரங்களில், பேரிடர்கள் ஏற்படக்கூடிய நேரங்களில், கடுமையான குளிர், இது மாதிரி ஏதாவது ஆபத்துகள், தொற்று வியாதிகள் இருக்கக்கூடிய இது மாதிரி காலகட்டங்களில் வீடுகள்லேயே தொழுவதற்கு எங்களுக்கு நபி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறாங்க. இப்போ சில பேர் கேட்குறாங்க, கொரோனா நோய் வந்து தொற்று பரவிட்டுருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் ரமலான் நோன்பு வைக்கிறதுனால உடல் வந்து பலகீனமாகிரும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும், அதனால் அந்த நோய் தொற்றுக்கு ஆளாக நேரிடுமே என்பதாக சில பேர் கேட்குறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நோய் தொற்று ஏற்படும் அப்படிங்கிற அந்த பயம் உள்ளவங்களும், அதே மாதிரி இந்த நோயில் ஏதாவது அகப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க வந்து நோன்பு வைக்கணும்னு கட்டாய கடமை இல்லை. அப்போ இந்த நேரத்தில் அவங்க விட்டுட்டு அவங்க ரமலான் காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி, அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க நோன்பு அவங்க திரும்ப வைத்துக்கலாம். அதனால் வந்து இந்த நோய் தொற்று பரவுவது, அதனால் இதனால் முஸ்லீம்களுக்கு நோன்பு வைக்கிறனால பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது இல்லை. இது போன்ற பேரிடர் காலங்களிலும், நோய் தொற்று பரவக்கூடிய காலங்களிலும் உங்கள் வீடே உங்களுக்கு போதுமானது என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய இமாம்கள், அதாவது ஜமாத் நிர்வாகிகள், பெரியவர்கள் அனைவரும் இதையே வலியுறுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் தொழுது கொள்கிறோம், நோன்பு நோக்கிறோம், வீட்டிலே அனைத்து விதமான இந்த வழிபாட்டு விஷயங்களை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். அதுபோக தடை உத்தரவு, ஊரடங்கு உத்தரவு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் வீட்டிலே எங்களுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் இதை பார்க்கிறோம்.